பொதுவாகவே ஒரு ரெஸ்லர் WWE-லிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா WWE பற்றியும் வின்ஸ் மெக்மேனை பற்றியும் நிறைய தவறான விஷயங்களை அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக ஒரு ரெஸ்லர் WWE-லிருந்து வெளியே போய் WWE-யோட போட்டி கம்பெனியாக இருக்கிற AEW மாதிரியான அதர் ரெஸ்லிங் ப்ரொமோஷன்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே போய் வின்ஸ் மெக்மேனை பற்றியும் WWE-யை பற்றியும் WWE-யோட கிரியேட்டிவ் டீமை பற்றியும் நிறைய தவறான விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது ஒரு காலத்தில் வின்ஸ் மெக்மேனுக்கும் அந்த ரெஸ்லர்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் பயங்கரமா டேமேஜ் ஆகும். இப்படி இவங்க பண்றதுனாலே வின்ஸ் மெக்மேன் அவங்கள திரும்பவும் WWE-க்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல WWE-யை பத்தி வெளியே போய் நிறைய தவறான விஷயங்களை சொன்னதுனாலேயே வின்ஸ் மெக்மேனால WWE-க்கு வராத மாதிரி தற்போதைக்கு பேன் பண்ணப்பட்டிருக்கிற 10 ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களா தொடர்ந்து WWE-ல ரெசில் பண்ணி மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா இருந்தவர் தான் கிறிஸ் ஜெரிகோ. 2018 வரைக்குமே பார்த்தோம்னா கிறிஸ் ஜெரிகோ நல்ல ஒரு கிமிக்ல வேற லெவல் ரெஸ்லரா தான் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா 2018 கிறிஸ் ஜெரிகோ தனக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் வேணும்னு ஆசைப்பட்டு AEW-ல போய் ஜாயின் பண்ணாரு. ஆனா அதுல கிறிஸ் ஜெரிகோ பண்ணின தவறு என்னன்னா, அவர் AEW-க்கு போறத பத்தின எந்த ஒரு கான்வர்சேஷனையும் வின்ஸ் மெக்மேன் கூட வச்சுக்கல. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கிறிஸ் ஜெரிகோவுக்கு WWE கூட ஒரு ஆக்டிவான கான்ட்ராக்ட் இருந்திருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா அவர் வின்ஸ் மெக்மேன்ட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. இதெல்லாம் வின்ஸ் மெக்மேனுக்கு தெரிஞ்ச டைம்ல அவர் ரொம்பவே கடுப்பாகி உடனடியா கிறிஸ் ஜெரிகோவோட WWE கான்ட்ராக்ட்டை கேன்சல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம கிறிஸ் ஜெரிகோவோட பாட்காஸ்ட் இன்டர்வியூ எதுலயுமே WWE-ல ஆக்டிவா இருக்கிற எந்த ரெஸ்லர்ஸுமே பங்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலையும் போட்டாரு. இதனால கிறிஸ் ஜெரிகோ வின்ஸ் மெக்மேன் மேல செம்ம கடுப்பாகி இருக்காரு. அதுக்கப்புறமா கிறிஸ் ஜெரிகோ வின்ஸ் மெக்மேனை பத்தி நிறைய தவறான விஷயங்களையும் அவரோட இன்டர்வியூல எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலே இனிமே WWE-ல கிறிஸ் ஜெரிகோ திரும்ப வரதுக்கான வாய்ப்பு ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. 2019 டீன் அம்ப்ரோஸ் WWE-ல இருந்து வெளியே போய் AEW-ல ஜான் மாக்ஸ்லி அப்படிங்கிற பெயர்ல அறிமுகமானாரு. டீன் அம்ப்ரோஸ் WWE-ல இருந்து வெளியே போனதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது WWE அவருக்கு கொடுத்திருந்த கிமிக்கும் அப்புறமா வின்ஸ் மெக்மேன் அவருக்கு கொடுத்திருந்த ப்ரோமோஸும் தான். WWE-ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமாட்டு டீன் அம்ப்ரோஸ் டாக்கிஸ் ஜெரிகோ அப்படிங்கிற கிறிஸ் ஜெரிகோவோட பாட்காஸ்ட்ல அவர் ஏன் WWE-ல இருந்து வெளியே போனாரு, எதுக்கு போனார் அப்படிங்கிற தெளிவான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்திருக்காரு. அதுல டீன் அம்ப்ரோஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, WWE-ல நான் இருந்த டைம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா 2019 WWE எனக்கு ஹீல் கேரக்டரை கொடுத்த டைம்ல எனக்கு என்னோட கேரக்டரை கில் பண்ற மாதிரியான ரொம்ப மோசமான ப்ரோமோஸ் எல்லாம் வின்ஸ் மெக்மேன் கொடுத்தாரு. குறிப்பா 2019 ரா எபிசோட்ல அவர் கொடுத்திருந்த அந்த கிமிக்க அவரு குறிப்பிட்டிருப்பாரு. 2019 நடந்த அந்த ரா எபிசோட்ல டீன் அம்ப்ரோஸ் ஒரு விதமான மாஸ்க போட்டுட்டு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ப்ரோமோவை பேசியிருப்பாரு. அந்த டைம்ல டீன் அம்ப்ரோஸ் என்ன சொல்லிருப்பாருன்னா, உங்களை மாதிரியான மக்கள் கிட்ட இருக்கிற டிசீஸ் எல்லாம் எனக்கு பரவிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி மாஸ்க நான் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சா கொடுத்திருப்பாரு. இந்த ஸ்பீச் அவருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமா டேமேஜ் பண்ணதுனால டீன் அம்ப்ரோஸ் ஆரம்பத்துல இந்த ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கு மறுத்திருக்காரு. ஆனா வின்ஸ் மெக்மேன் கம்பல் பண்ணதுனால தான் வேற வழி இல்லாம டீன் அம்ப்ரோஸ் இந்த ப்ரோமோவையே கட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி WWE தொடர்ந்து அவரோட கேரக்டர் வந்து அவருக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா மாத்திட்டு இருந்ததுனால அவர் வேற வழியே இல்லாம 2019 WWE-ல இருந்து வெளியே போய் AEW-ல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா WWE எவ்வளவு பணம் கொடுத்து கூப்பிட்டாலுமே டீன் அம்ப்ரோஸ் AEW-ல இருந்து WWE-க்கு போகக்கூடிய ஐடியா இல்லாம தான் இருக்காரு. WCW-ல பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தவர் தான் ஸ்காட் ஸ்டெய்னர். 2002 ஸ்காட் ஸ்டெய்னர் WWE-க்கு வந்தாரு. 2002 அப்புறம் 2003 ரெண்டு வருடங்களுக்கு ஸ்காட் ஸ்டெய்னர் WWE-ல ரெசில் பண்ணியிருந்தாரு. இந்த ரெண்டு வருஷத்துல அவர் ட்ரிபிள் H மாதிரியான டாப் லெவல் ரெஸ்லர்ஸ் கூட ஒரு சில ஃபியூட்ஸ் நடத்தி இருந்தாரு. ஆனா அந்த டைம்ல ஸ்காட் ஸ்டெய்னரால அந்த டைம்ல யங் சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்த பேட்டிஸ்டா மாதிரியான ரெஸ்லர்ஸுக்கு ஈக்குவலா ரெசில் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அவருக்கு அப்பப்ப இன்ஜுரிஸும் வந்ததுனால 2003 ஸ்காட் ஸ்டெய்னரை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. WWE-ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா WWE மேல நிறைய கடுப்புல இருந்த ஸ்காட் ஸ்டெய்னர் அதுக்கப்புறமா அவர் எந்தெந்த இன்டர்வியூ கொடுத்தாரோ எல்லாத்திலயுமே வின்ஸ் மெக்மேனை பத்தியும் ஸ்டெஃபனி மெக்மேனை பத்தியும் ட்ரிபிள் எச் பத்தியும் நிறைய தவறான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. குறிப்பா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ட்ரிபிள் எச் இன்னைக்கு WWE-ல ரெஸ்லரா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் ஸ்டெஃபனி மெக்மேனை திருமணம் பண்ணதுதான் அப்படிங்கறத கூட பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப மோசமா அவர் ஒரு இன்டர்வியூல பேசியிருப்பார். 2016 கோடி ரோஸ் WWE-ல இருந்து வெளியே போனப்போ ரசிகர்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, கோடி ரோட்ஸ் நார்மலா வேற ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல போய் கொஞ்ச நாள் ரெஸ்ல் பண்ணுவாரு, கண்டிப்பா அதுக்கப்புறமா WWE-ல திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிருவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரையுமே ஷாக் பண்ற மாதிரி கோடி ரோட்ஸ் AEW-ஓட வைஸ் பிரசிடண்டா மாறினாரு. கோடி ரோட்ஸ் WWE-க்கு போட்டியா ஒரு கம்பெனில வைஸ் பிரசிடண்டா மாறினதை ட்ரிபிள் எச் ரொம்பவே பர்சனலா எடுத்துட்டு
கோடி ரோச்சை வந்து அதிகமாக வெறுத்து நிறைய இன்டர்வியூஸ்ல கோடி ரோச்சை பத்தி தவறான காரியங்களையும் ட்ரிபிள் ஹெச் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா கோடி ரோச்சுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் பர்சனலாவே ஒரு பகை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா AEWல நடந்த டைனமைட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல ட்ரிபிள் ஹெச்சோட சிங்காசனம் மாதிரி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சேரை பாத்தீங்கன்னா சுத்தியில வச்சு கோடி ரோச் வந்து உடைச்சிருப்பாரு. இது WWE ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி ட்ரிபிள் ஹெச் மத்தியிலும் சரி ரொம்பவே கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமா அந்த டைம்ல பார்க்கப்பட்டுச்சு. மத்த ரெஸ்லர்ஸ் மாதிரி இல்லாம சிஎம் பங்க் WWEல இருந்து எதிர்பார்க்காத டைம்ல தான் வெளியே போனாரு. 2014 ராயல் ரம்பிள் மேட்ச முடிச்சதுக்கு அப்புறமாட்டு எந்த ஒரு ட்ரிபியூட்டோ எந்த ஒரு ப்ரோக்ராமோ எதுவுமே இல்லாம சிஎம் பங்க் WWEல இருந்து வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறமா சிஎம் பங்க் WWEல ஒருக்கா கூட ரிட்டர்ன் ஆகல. ஒரே ஒரு தடவை WWEட பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. அது அபிஷியலான ரிட்டர்ன் கிடையாது, சும்மா ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் வந்திருப்பாரு. அவர் இதுவரைக்கும் WWE ரிங்குக்கு இன்னும் ரிட்டர்ன் ஆகவே இல்ல. சிஎம் பங்க் WWEல இருந்து போனதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது WWEட கிரியேட்டிவ் டிசிஷன் தான். குறிப்பா சிஎம் பங்க் அதிகமான இன்ஜுரிஸ்ல இருந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா WWE கம்பல் பண்ணி அவரை கண்டினியூவா நிறைய மேட்சஸ்ல ரெசில் பண்ண வச்சிருக்காங்க. இதனாலே அந்த டைம்ல WWEட சிஓவா இருந்த ட்ரிபிள் ஹெச்சுக்கும் சிஎம் பங்குக்கும் அந்த டைம்ல இருந்தே பர்சனலா நிறைய பகை இருந்துட்டு இருக்கு. சிஎம் பங்க் அவரோட தோழரும் ரெஸ்லருமான கல்கபோனோ கூட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூல அவரு ட்ரிபிள் ஹெச் பத்தி இதான் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம WWE சிஎம் பங்க அவரோட வெட்டிங் டே அன்னைக்கு ஃபயர் பண்ணிருக்காங்க. இத மாதிரியான நிறைய கெட்ட விஷயங்கள் WWEக்கும் சிஎம் பங்குக்கும் நடுவுல இருக்கிறதுனால சிஎம் பங்க் இப்போதைக்கு இல்ல என்னைக்குமே WWEல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. பிக்காஸ் கூட சாஃப்ட் அப்படிங்கிற டீம்ல மெம்பரா இருந்த என்சோ எமோரே ஆரம்பத்துல WWEல நல்லா பாப்புலரா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமாட்டு அவரோட ஆட்டிடியூடும் அவரோட ரெஸ்லிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா அவரு கூட ரெஸ்ல் பண்ண யாருக்குமே பிடிக்கல. இதனால எந்த ரெஸ்லருமே WWEல என்சோ எமோரே கூட ரெஸ்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பவே இல்ல. அது மட்டும் இல்லாம 2017 14 வயசு சின்ன குழந்தை ஒண்ணுக்கு இவரு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா ஆன்லைன்ல பயங்கரமா ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. அதனால WWE என்சோ எமோரேக்கு எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்காம அவரை கண்ணத்துல பலார்னு அடிக்கிற விதமாட்டு WWEல இருந்து வெளியே அனுப்புனாங்க. WWEல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா என்சோ எமோரே WWE பத்தி நிறைய தவறான விஷயங்களை இன்டர்வியூஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா 2018 சர்வைவர் சீரீஸ் நடந்துட்டு இருக்கும் போது இவர் ஆடியன்ஸ் மத்தியில வந்து சின்னதா ஒரு போராட்டத்தையும் பாத்தீங்கன்னா நடத்த ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா செக்யூரிட்டி கார்டு அவரை அப்படியே குண்டு கட்டா தூக்கி வெளியே கொண்டு போயிட்டாங்க. உள்ள வந்த என்சோ எமோரே செம்மையா பல்பு வாங்கிட்டு வெளியே போயிருக்காரு. WWEல பிக் காய் அப்படிங்கிற பெயர்ல அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா ரைபேக் ரொம்பவும் டாப் லெவல் பிளேயர்ஸா இருந்த சிஎம் பங்க் ஜான்சினா மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் கூட தான் நிறைய மேட்சஸ்ல ரெசில் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல WWE அவரை கோல்டு பெர்க் மாதிரியே காமிச்சாங்க. அவருக்குன்னு ஒரு அன்டிஃபிட்டட் ஸ்ட்ரீக்க கூட கொடுத்திருந்தாங்க. ஆனா காலப்போக்கத்துல பாத்தீங்கன்னா இவரு ரிங்ல வந்து ரொம்பவே அன்சேஃபான ஒரு ஒர்க்கரா இருக்கிறதாட்டு நிறைய ரெஸ்லர்ஸ் இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால WWE அவரை டாப் ரெஸ்லர் அப்படிங்கிற பொசிஷன்ல இருந்து மாத்தி இன்டர்கண்டினல் சாம்பியன் இந்த மாதிரியான மிட் கார்ட் பிளேயர் ஆட்டு அவரை ரெசில் பண்ண வச்சாங்க. பைனலா இவரு நிறைய பிரச்சனைகளை மாட்டினதுனால 2016 WWE ரைபேக்க WWEல இருந்து ஃபயர் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. அன்னைக்கு வெளியே போன ரைபேக் அதுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாரோ இல்லைன்னா அவரோட சேனல்ல இருக்கக்கூடிய அந்த பாட்காஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா WWE பத்தி எக்கச்சக்கமான தவறான விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் இவரு WWE பத்தி ஒரு பாசிட்டிவான விஷயத்த கூட பேசினதே கிடையாது. இதனால இவரு WWEல இனி ரிட்டர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு.